வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் கேட்டிருக்காங்க லெவல்த்து ரிசல்ட்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கொஷின் டஃப்பாக வந்தது ரிசல்ட் எப்படி வருமோ அப்படின்ட்டு ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க ஸோ பேப்பர் வேல்யூவேஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லிபரல் வேல்யூவேஷன் தான் டென்த்து டுவெல்த்து கம்பேர் பண்ணும்போது போது லெவன்த்து வந்து ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவைல கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா லெவன்த்து ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணாலே போதுமானது மார்க் வந்து எங்கேயுமே முக்கியத்துவம் கிடையாது ஓகேங்களா அதனால் யாரும் பயப்படாதீங்க ஸோ இந்த வீடியோவில் லெவன்த்துக்கான ரிசல்ட்டு எத்தனை மணிக்கு வரப்போகுது அதுக்கான வெப்சைட் என்ன எப்படி பார்க்குறது அதை பார்க்கலாம் அண்டு ரீடோட்டலுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதற்கான கட்டணம் என்ன பேப்பர் நகல் ஓகேங்களா உங்களோட ஆன்சர் ஷீட்டு நகல் எடுக்கணும்னா அதுக்கான கட்டணம் என்ன எப்படி அப்ளை பண்ணுறது எங்கே பணம் செலுத்த வேண்டும் இது போன்ற பல தகவல்கள் பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கான விளக்கம் வந்து தெளிவாக கொடுத்துருக்கேன் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பதினோராம் வகுப்புக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவதற்கான அதிகாரப்பூர்வமாக வந்து விட்டுருக்காங்க சரிங்களா ஸோ எப்போ வெளியாக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஓகேங்களா ஸோ அன்று புதன்கிழமை அன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு ரிசல்ட் வந்து வெளியிட வெளியிட போகிறாங்க அதுக்கான வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க சரிங்களா டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன் ி ஒன் டிஎன் டாட் என்ஐசி டிஜிஇ டூ டிஎன் டாட் அந்த மூணு வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து லெவன்த்து ரிசல்ட் பார்க்குறது சம்மந்தமாக வந்து ஒரு ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் மொபைல் வழியாக எப்படி பார்க்குறது அண்டு மொபைல் அப்ளிகேஷன் வழியாக எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரிசல்ட் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் பிஸியாக தான் இருக்குது மேபி நாளைக்குள்ளே கிளியரி பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் மொபைல் வழியாகவும் ட்ரை பண்ணுங்கள் மொபைல் அப்ளிகேஷன் வழியாகவும் ட்ரை பண்ணுங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு எஸ்எம்எஸும் வந்துடும் ஓகேங்களா அதை பற்றின ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க உங்களோடய நாமினல் ரோல் செக் பண்ணும்போது நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்துடும் அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது செவ்வாய்க்கிழமை பிற்பகல் முதல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பள்ளி வழியாகவும் தேர்வெழுதிய தேர்வு மையத்தின் தலைமை ஆசிரியர் வழியாகவும் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளலாம் பதினாலாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதியிலிருந்து நீங்கள் அந்த வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் என்ஐசி அப்படிங்கிற இருந்து நீங்களே டைரெக்டாக வந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்ன அப்படின்னா ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் விடைத்தாள் நகல் மற்றும் மதிப்பெண் மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்கும் முறை கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து உங்களுடைய விடைத்தாளை எய்தர் ஜெராக்ஸு மற்றும் மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்கலாம் அதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா பத்து பதினொன்று பதிமூன்று ஆகிய மூன்று நாட்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினொன்று சனிக்கிழமை பன்னிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடுமுறை பதிமூன்று திங்கட்கிழமை இந்த மூணு நாளில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் நீங்கள் நீங்கள் படித்த ஸ்கூலில் அப்ளை பண்ணலாம் அந்த தனித்தேர்வர்கள் ப்ரைவேட் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் சென்டரில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கிட்டையும் விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா காப்பி ஆஃப் தி ஆன்சர் ஸ்கிரிப்ட் பெறுவதற்கான கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் கட்டணம் அதாவது நீங்கள் ஜெராக்ஸ் வேணும் நகல் வேணும் அப்படின்னா இரநூத்தி எழுவத்தி ரூபாய் ஒவ்வொரு பாடத்துக்கும் பெறணும் அதுக்கப்புறம் தான் மறுக்கூட்டல் அப்ளை பண்ண முடி டோட்டலிங்கான கட்டணம் பயாலஜி பாடத்திற்கு மட்டும் முந்நூற்றி ஐந்து ரூபாய் ஏன்னா பயாலஜி எடுத்துகிட்டிங்கன்னா பாட்டனி ஜுவாலஜி ரெண்டு இருக்குது அதனால் முந்நூற்றி ஐந்து ரூபாயும் பிற பாடங்களுக்கு இரநூத்தி ஐந்து ரூபாயும் கட்டணமாக செலுத்தலாம் கட்டணம் செலுத்தும் முறை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயின்ற பள்ளியில் அண்டு தேர்வு எழுதிய தேர்வு மையத்தில் வந்து நீங்கள் கட்டணம் செலுத்தணும் அதுக்கான செலுத்துனீங்கன்னா ஒரு நம்பர் கொடுப்பாங்க அதை வச்சுக்கணும் அந்த நம்பரை வச்சுட்டு நீங்கள் வந்து பர்டிகுலர் டேட் சொல்லுவாங்க அந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபெயிலியர்ஸ் தவறிய மாணவர்களுக்கு உண்டான சிறப்பு துணை தேர்வு சொல்லியிருக்காங்க பதினாலு முதல் இருபத்தி ஒன்று வரை வந்து நடக்கும் ஓகேங்களா இதுக்கான விண்ணப்பிக்கும் முறை மற்றும் விண்ணப்ப தேதி குறித்து விரைவில் தனியே அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டென்த்தும் அதே போல் தான் சொன்னாங்க அதுக்கு தனியே வந்து அறிவிப்பு வெளியானது ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இம்பார்ட்டண்டான நியூஸு ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சிறப்பு துணைத் தேர்வு பற்றி கொடுத்துருக்காங்க விடைத்தாள் பதிவிறக்கம் பற்றி கொடுத்துருக்காங்க அந்த பணம் செலுத்தும் முறை ரீடோட்டலிங் காஃபி ஆஃப் தி ஜெராக்ஸு ஓகேங்களா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் இது போன்ற பல தகவல்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ இது போல் மேலும் பல தகவல்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பில்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்